நம்மெல்லாரையும் விட்டு இயேசு பரலோகம் போக போறாரு. பரலோகம் போக போறாரா? சிலுவையில் அறையப்பட்டப்ப பயந்து கொண்டு கிடந்தோம், உயிரோடு எழுந்தார் என்று சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டு போறார். ஐயோ, அப்படி தலைவர் கையெழுத்து அவங்களோட இருந்தாலும் அப்படி அவங்க சொல்லியிருப்பான். போகவே போறாரு, ஒரு மணி நாள் இருந்து போறாங்களாமா அப்படின்னு பயம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு பயந்து கொண்டு ரூமுக்குள்ள போய் உள்பக்கம் தாழ்பால் போட்டுக் கொண்டு கிடந்தவர்கள் எல்லாம் வாக்கு செய்தார்கள். ஒரு பெண்மணி அல்லவா இயேசுவின் உயிர்த்தெழுதலை சீடர்களுக்கு வந்தார்கள். அந்த பெண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட இந்த 12 பேருக்கு எங்க போனது? இயேசு சிலுவையில் தொங்கினார, அப்பே இருந்த தைரியமெல்லாம் போயிடுச்சு. நம்மளுக்கு கூட இந்த மாதிரி மரண தண்டனை வருமோ என்னமோ தெரியல. பயந்து கொண்டு, அந்த வசனத்தை பாருங்க, பயந்து கொண்டு இருந்தார். ஆனால் அந்த 40 நாள் எப்படியோ தைரியம் வந்து கொடுத்தார். தேவன ராஜ்யத்தை குறித்து போதித்தார். பிதாவின் நேரம் வந்து விட்டது, சீக்கிரமா போய் சேரணும், கரெக்டா அந்த நேரத்துக்கு போய் ஆஜர் ஆகணும், இயேசு கிறிஸ்து போய் சேரணும். அவ்வளவுதான், வந்து பட்டது போதும், வா மகனேன்னு கூப்பிட போறாரு. இப்போ பெத்தானியா வரை அழைத்து கொண்டு போய் கைகளை உயர்த்தி சீடர்களை ஆசீர்வதித்தார். கையை தட்டுங்க எல்லாரும், பட்டப்பட்ட நாமே பிரைஸ்லாம். நீங்க வசனத்தை கவனிங்கள், கையை உயர்த்தி என்றிருக்கிறதா கைகளையா? கைகளையா கையையா? கைகளை. ஒருமையா பன்மையா? பன்மை. இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. நான் விட்டு விட்டு போகிற இந்த திருப்பணியை என் அன்பு சீடர்களாக இவர்கள் அல்லவா செய்ய வேண்டும் என்று மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதான் ஆண்டவருடைய வேலை. மனிதர்கள் அவ்வளவு தாராளமா ஆசீர்வதிக்க மாட்டாங்க. பாருங்கள், இரண்டு கைகளையும் உயர்த்தி சீடர்களை ஆசீர்வதித்தார். ரொம்ப அருமையான ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை சீடர்கள் பெற்றுக் கொண்டார்களா? What is the sign or symptom? இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படி சொல்றவங்க கை தூக்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, என்ன எதை சொல்றீங்க? இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கையில் வைத்து அல்லேலூயா சொல்றீங்க. சரி, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க, எதை சொல்றீங்க? வீட்டுக்கு வாங்கையா பொறுமையா சொல்றீங்களா? இந்த இடத்துல பாருங்க, இயேசு சீடர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் அங்கே பணப்பையை பெற்றார்களா? தானியத்தை பெற்றார்களா? புதிய ஆடைகளை பெற்றார்களா? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சீடம் கையில் ஒரு 400,000 ரூபாய் ஊழியத்துக்கு கை செலவு வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாரா? என்ன நடந்ததாங்க? மிகுந்த சந்தோஷத்தோடு பாருங்க அந்த வசனத்தை. இயேசு சீடர்களை ஆசீர்வதித்தார், சீடர்கள் மிகுந்த சந்தோஷத்தை பெற்றார்கள். கை தட்டி கத்திர சோதனை. அருமையா சொல்லியிருக்கிறார். ஆசீர்வாதங்களிலேயே பிரதான ஒரு ஆசீர்வாதம் இயேசு கொடுக்கிற அந்த மிகுந்த சந்தோஷம். நமக்கு அது பிறப்புரிமை. உலகத்தின் எல்லாம் அழிந்து போகும். இயேசு கொடுக்கிற அந்த மிகுந்த சந்தோஷம் பரலோகம் வரைக்கும் வருது. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் புகுத்துகிறார். சாதாரண சந்தோஷம் அல்ல. வசனத்தை கவனி. That an ordinary rejoice. Great joy. Great joy. மிகுந்த great joy. They return from that Bethany with great joy. அதனால பெத்தானியா என்ன அகராதி சொல்லுகிறது? பெத்தானியா ஆவிக்குரிய அர்த்தம் மகிழ்ச்சியின் உறைவிடம். எல்லாரும் சொல்லுங்க. அதுதான் அங்க கொண்டு போன ஒரு மனிதன் எழுதுரேவிலிருந்து எரிகோவுக்கு போகிற நேரத்தில் கள்ளர் கையில் அகப்பட்டான். சொல்ல எருசலேம் அப்பத்தின் வீடு,
எரிகோ சபிக்கப்பட்ட வறட்சியான இடம். அப்பத்தின் வீடாகி எருசலேமில் இருந்து சபிக்கப்பட்ட இடத்துக்கு போனதுனாலதான் அவனுக்கு வந்தது ஆபத்து. இடத்திற்கு அர்த்தம் உண்டு. இங்கே பெத்தானியா என்றால் என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியின் உறைவிடம், சந்தோஷத்தின் உறைவிடம் அப்படி வைத்துக் கொள்ளலாம். அதனாலதான் அங்க கூட்டி கொண்டு போய் ஆசீர்வதித்தார். அந்த பெயர் வழங்கப்பட்டது. காரணம், மகிழ்ச்சி கொடுத்ததுனால். கேரளர் வந்தது இயேசு டிபி தான். கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா, குட் ஃப்ரைடே கொண்டாடலாமா, ஈஸ்டர் கொண்டாடலாமா? கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை எங்க இருக்குது பைபிள்ல? இயேசு பிறந்த பிறகு வரலாறு ஆசிரியர்கள் உட்கார்ந்து பிளான் பண்ணி இயேசு பிறந்ததற்காக அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு கிறிஸ்துமஸ் வச்சாங்க. அது பைபிள்ல வருமா? யோசிக்கணும் கொஞ்சமான. ஒரு சகோதரி கேட்கலாம், மலேசியாவில் வந்து இதுல கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை பைபிள்ல இருக்குதா? ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க? இயேசு பிறந்தாரா? நம்மை போல பாடுள்ள மனிதனை போல இயேசு இந்த பூமியில ஏழ்மையின் கோலமாய் பிறந்தாரா? பிறந்தார். நாம் பிறக்கிற பர்த்டேவை கொண்டாடுறோமே, இயேசு பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவகுமாரன் இயேசு இந்த பூமியில பிறந்தாரு, அந்த பர்த்டே கொண்டாடணுமா இல்லையா சொல்லுங்க? கொண்டாடணும். அது நல்ல முறையில ஆவிக்குரிய ரீதியில மற்றவங்களுக்கு புரியணுமா, நல்லபடியா கொண்டாடணும். சுயநலமா கிடையாது, அதான் ரொம்ப முக்கியம். ஆனா அவங்களுடைய இரண்டாம் வாதம் என்ன? கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை பைபிள்ல இருக்கிறதா? குட் ஃப்ரைடே என்ற வார்த்தை பைபிள்ல இருக்கிறதா? ஈஸ்டர் என்ற வார்த்தை பைபிள்ல இருக்கிறதா? எல்லாத்தையும் பைபிள்ல, பைபிள் எழுதப்பட்டது எப்போ? அப்படி பார்த்தா இட்லி என்ற வார்த்தை பைபிள்ல இருக்கிறதா? ஏன் சாப்பிடுற? மூணு வேளை சாப்பிடணும்னு பைபிள் இருக்குதா? கொட்டிக்கிறாங்களா இல்லையா? மூணு வேளை சிலது நாலு வேலை. வேதாகமம் எழுதப்பட்ட பிறகு வரலாற்று ஆசிரியர்கள் உட்கார்ந்து இயேசுவின் பிறப்புக்கு என்ன பெயர் வைக்கலாம், இயேசு சிலுவையில் மரித்தாரு அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம், இயேசு உயிரோடு எழுந்தாரு அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம், அதுக்கப்புறம் அது கேலண்டர்ல பதிவாச்சு. பைபிள்ல மறுபடியும் அதை போட முடியுமா? முடியாது. எல்லாமே பைபிள்ல எழுதப்பட முடியாது. பைபிள் எப்போ வந்தாச்சு? அப்படி பார்த்தா பைபிள் இருக்கிற வசனம் படி கரெக்டா படிச்சுட்டு உட்காந்து பிரசங்கியாலே தேவையே. எதுக்கு பிரசங்கியா? கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மை டியர் பிலீவர்ஸ், சிஸ்டர், பிரதர்ஸ். முதல் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து கொடுத்தா எனக்கு அதனுடைய அடையாளம், சிம்டம் மிகுந்த சொல்லுங்க, நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. அதுதான் அந்த செய்தி. மனத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டு சந்தோஷம் சொல்லணும். சொல்லுங்க எல்லாரும், மிகுந்த சந்தோஷம். இன்னொரு முறை, இன்னொரு முறை. நிறைய பேர் உள்ளத்துல நிறைய வேதனை கலக்க குத்தி கொண்டு கிடக்கிறது, ஈட்டி போல அம்பு போல. இப்ப இயேசுவின் நாமத்துல அது எல்லாம் பிடிங்கி எடுக்கப்படுகிறது. அல்லையே சொல்லுங்க. ஆமே. உலக கவலை, மனபாரங்கள், இந்த செய்திக்குள்ள உங்கள் இருதயத்தை விட்டு நீங்கி போக போகிறது. அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அதுதான் முதல் வாக்குத்த ஆண்டவர் சந்தோஷம் பொங்குதே பாடம். இயேசு என்னை ரட்சித்தார். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க முதல் அடையாளம் சந்தோஷம், சமாதானம். இயேசு என்னை ரட்சித்தார், என்ன அடையாளம்? சந்தோஷம், சமாதானம். ரட்சிப்பு ரெண்டத்தை கொடுக்குது. அப்ப ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே, நீ கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறாயா, சமாதானமா இருக்கிறாயா? இயேசு கிறிஸ்து போயிட்டாரு, ஆனால் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் மட்டும் அவங்களுக்குள்ள இறங்கியது. பார்த்தீர்களா? மரணத்திற்கு பயந்து கொண்டு கிடந்த அந்த சீடர்கள் உள்ளத்துல மிகுந்த சந்தோஷம் இறங்கினதுனால இயேசுக்காக மறிப்பதற்கும் தயார் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அலேசு அலேலூயா. பயமெல்லாம் ஓடி போய் அவரின் நிலைமை முற்றிலும் தலைகளாக மாறிவிட்டது. ஒரு பெண்ணுக்கு முன்னாடி இயேசுவை மறுதளித்த பேரு 3000 பேருக்கு முன்னாடி நின்று நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் மறித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று முழங்கினாரே, எப்படி இந்த தைரியம் வந்தது? இயேசு கொடுத்த அந்த சந்தோஷம். அல்லேலூயா.
मन भार अधिकारे मरण भय महिचिया